ஹாய், நான் உங்கள் ஆனா. வெல்கம் டு ஃபியூ ஃபேக்ட்ஸ். உலகத்தில் ருசியான நிறைய உணவுகள் இருக்குது. அதை பற்றி சில ஃபேக்ட்ஸை இன்னைக்கு பார்க்கலாம். ஆப்பிள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ஆப்பிளில் நம்ம சரியான டெம்பரேச்சரில் வச்சுருந்தா இது 100 வருஷத்துக்கு கூட அப்படியே இருக்கும். கேரட்ஸில் நிறைய சத்து இருக்குது, ஆனால் இது அளவுக்கு மீறி சாப்பிட்டோம்னா இதில் இருக்கிற கெரோட்டின் நம்ம ஸ்கின்னை ஆரஞ்சு கலராக மாற்றிடும். சவுத் ஆஃப்ரிக்காவில் எறும்பு மற்றும் கரையான்களை ரோஸ்ட் செஞ்சு சாப்பிட்றத அவங்க பாப்கார்ன்னு சொல்கிறாங்க. பறவைகளுக்கு நீங்கள் அவகேடோ கொடுக்காதீங்க, ஏன்னா அதில் இருக்கிற பெருசின் அவைகளுக்கு ஆபத்தானது. சாலட் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆஸ்திரேலியாவில் காணப்படுற இந்த சாலட் ட்ரீ சாலடுக்கு தேவையான 8 வகையான பழத்தையும் நமக்கு கொடுக்கும். ஜெலட்டின் நிறைய பேரோட கிச்சனில் இருக்கும். ஜெலட்டின் வெஜ்ஜு கிடையாது, அது அனிமல்ஸோட தோல் மற்றும் எலும்புகளை பாயில் செஞ்சு தயாரிக்கிறாங்க. ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் ஃப்ரான்ஸில் உருவானது இல்லை, இது பெல்ஜியமில் உருவானது. பெல்ஜியமில் பெரும்பாலான மக்களால் பேசப்படுற ஃப்ரெஞ்சு மொழியை இதோட பேராக வச்சுருக்காங்க. கிராக்கர்ஸ் வகை பிஸ்கட்டில் இருக்கிற இந்த ஹோல்ஸ் காரணத்தோடு தான் இருக்குது. இது ரொம்ப தட்டையாக இருக்கிறனால இதை பேக் செய்யும்போது உள்ளே காற்று போய் இது உடஞ்சிரும், அதனால தான் இந்த ஹோல்ஸ். ஒயிட் சாக்லேட்ஸில் பால், சர்க்கரை மற்றும் கொக்கோ பட்டர் அளவு தான் அதிகமாக இருக்கும். இதில் கொக்கோ பீன்ஸ் இல்லாதனால இது ரியல் சாக்லேட்டாக வராது. நம்ம குக்கும்பரை கட் செய்யும்போது நம்ம ரூம் டெம்பரேச்சரை விட அது 20% கம்மியாக தான் இருக்கும். கிரேப்ஸை நீங்கள் ரெண்டாக கட் செஞ்சோ இல்லை அப்படியோ மைக்ரோவேவ் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சால் பிளாஸ்மா உருவாகி குட்டி குட்டி ஃபயர்பாலாக கிரேப்ஸ் எல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் வினிகரை பயன்படுத்தும் போது உங்கள் பேர்ல்ஸை பத்திரமா பார்த்துக்கோங்க. வினிகரில் பேர்ல்ஸ் விழுந்துடுச்சுன்னா அதை இது உருக்கிடும். எக் பிளான்ட்னு சொல்கிற இந்த கத்திரிக்காய் பெரிஸ் ஃபேமிலியை சேர்ந்தது. சுத்தமான தேனுக்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாது. 3000 ஆண்டு பழமையான தேன் இப்போவும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. ஆப்பிள் சாஸ் தான் ஸ்பேஸில் உட்கொண்ட முதல் உணவு. கடல் உணவுகளில் இந்த லாப்ஸ்டரோட விலை ரொம்ப அதிகம். 300 காலத்தில் குறிப்பிட்ட கண்டத்தில் இது அதிக அளவு கிடைச்சனால இதை புவர் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. சிறைச்சாலையிலையும் இதை உணவாக கொடுத்துருக்காங்க. 1830 ஆண்டு கெச்சப்பை மருந்தாக பயன்படுத்தியிருக்காங்க. இவை வயிற்றுப்போக்கு, ஜாண்டிஸ், அஜீர்ண கோளாறு போன்ற நோய்களை குணப்படுத்தியிருக்கு. பீனட்ஸில் இருந்து கிடைக்கிற எண்ணெயில் தான் நைட்ரோகிளிசரின் தயாரிக்கிறாங்க. இது டைனமைட் போன்ற வெடி மருந்தை செய்கிறதுக்கு சேர்க்குறாங்க. நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான விட்டமின் டி நமக்கு சூரிய ஒளியிலிருந்து கிடைக்குது. விட்டமின் டி எல்லா உணவுலையும் இருக்காது, ஆனால் அது இயற்கையாகவே முட்டையோட மஞ்சள் கரு மூலமாக நமக்கு கிடைக்கும். மக்காச்சோளமில் காணப்படுற வரிசைங்க பெரும்பாலும் ஈவன் நம்பராக தான் இருக்கும். உணவை நம்ம கம்மியாக சாப்பிடணும்னு நினச்சோம்னா நம்ம சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடி இந்த டார்க் சாக்லேட்ஸை நம்ம சாப்பிட்லாம். தக்காளியை 300 காலத்தில் பாய்சன் ஆப்பிள் இல்லைனா பேட் ஆப்பிள்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அரண்மனையை சேர்ந்த நிறைய பேர் இந்த தக்காளியை சாப்பிட்டு உயிரிழந்ததாக சொல்லப்படுது. அவங்க சாப்பிட்ட தட்டில் உள்ள லீடு தான் இதுக்கு காரணங்கிறத பின்னாடி தான் கண்டுபிடிச்சாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நீங்கள் ஃபியூ ஃபேக்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய். நான் உங்கள் ஆனா.